பாட்டி என்ன சாப்பிட்றீங்களா? காரக்குழம்பு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி பாட்டி. சொல்லுது பாட்டி, இதுல சாதம் போட்டுறேன், ரொம்ப சூடா இருக்கு, குடிக்க முடியல என்னால. கொஞ்சம் செஞ்சிருச்சு, டீ இதுல பிரிச்சு கொடுத்துருவோம். ஊத்து ஊத்து எல்லாமே சூடா இருக்கு, அதுவும் பாத்திரமும் பிடிக்க முடியல. ரப்பர் ஆப்போசிட்ல ஓகே, ஆப்போசிட் ஆப்போசிட்ல ஓகே. இல்ல இல்ல ஊத்தாது, வழிஞ்சு போவோம், வேஸ்ட் ஆயிடும். இப்ப வச்சிருக்கேன் பாருங்க, இந்தாங்க ரெண்டு கிளாஸ் இருக்கு. ஒன்னு சாப்பிடுங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க, மணி 12:00, ஒரு மணிக்கா சாப்பிடுங்க. கப்புல ஃபுல்லா சாப்பாடு போட்டிருக்கேன், காரக்குழம்பு போட்டிருக்கேன், சாப்பிடுங்க. இப்ப டீ சாப்பிடுங்க. ரெண்டு கப் இருக்கான்னு பாக்குறாங்க, செக் பண்றாங்க. உள்ளா ஊத்திட்டு போல. பாட்டுங்களா? சரி பாட்டி, சாப்பிடுங்க. டீ தான் கொடுத்துருங்க. தாத்தா சாப்பிட வேணா வாங்கிக்கோ. திருச்சி எல்லாம் உள்ள போடுங்க, பிளாஸ்டிக் கீழே போடக்கூடாது. வச்சுக்கோ, ஒரு கட்டு மட்டும் வச்சுக்கோ. இப்படி சந்தலாம் ஆகும். நல்லா கலக்கி ஊத்துப்பா. கரெக்டா இருக்கும், ஒரு கரெக்டா இருக்கும். காரக்குழம்பு இல்லையா? சாதத்துல போடாத, மேலே வச்சிரு, மேலே வச்சிரா. அன்னதானம் சாமியாருங்களா? நீ போயிட்டு வரேன்.
சாமியார்களுக்கு கொடுக்குறாங்க ஐயா. ஐயா ஒன்லி சாமியார்களுக்கு நடக்க முடியாது. ஒரு கரண்டி போடுப்பா சரியா இருக்கு. கார குழம்பு சாதம் ஒரு 9 பிளேட்ல பரவலா போட்டீங்கன்னா மேல சாம்பார் போட்டீங்கன்னா நிற்கும். நீ கூம்பா போட்டீங்கன்னா சாம்பார் ஊற்றினா கீழே இறங்கும். அப்படி பரவலா போடும் அவ்வளோதான். நடுவில் ஊற்றா அவ்வளோதான். தண்ணி கேன் கொடு சாமி வாங்கிக்கோங்க. வாங்க கொடுப்பா சாதம் அப்படி இப்படி பரவலா போடுங்க. நான் பிளேட்ட பரவலா போட்டு அப்படி மேலாக செப்பல் கார் உள்ள விட்டுருங்கப்பா. கொடுக்குறவங்க கார் உள்ள விட்டுருங்க. லாஸ்ட்ல போகும்போது அப்படியே பரவலா போடுங்க. அரிசி உதிரியா தான் இருக்கும் கவலைப்படாத. கொடுக்குடுதா செப்பல் ஃபுல்லா கார்ல விட்டுருங்கப்பா. எல்லாருமே சாதம் கரண்டியில போடு சாம்பார் போடுவேன் அது மோர் தயிர் சாம்பார் நல்லா கிண்டி கொடுப்பா. இங்க நீங்க எங்க ஐயா நான் வரும்போது இருக்கவே மாட்டீங்க. டெய்லி பாத்துட்டு தான் போறாங்க. ஆளே இருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஊத்தாதப்பா. பாதி பாதி விட்டு பாதி விட்டு இருக்குது. அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டீங்களா? உட்காந்துட்டீங்களா? தண்ணி கொடு தண்ணி கொடு கொடு கொடு. ஐயா உங்களுக்கு வாங்கினா கிளம்புங்க. ஏதோ இருக்கிறாரு சரி திறந்துரு. சாதம் போடுப்பா. ஒரு கரண்டி கிண்டி ஒரு கரண்டி ஊத்துக்கா. நடுவில் ஊத்தா சென்டரா ஊத்தா அவ்வளோ. ஓரம் ஊத்துனா கீழே போவோம். நடுவில் ஊத்தா அவ்வளோ. அவருக்கு ஒண்ணு கொடுத்துரு. என்ன உடம்புக்கு அல்சர் ப்ராப்ளமா? ஆள் எப்படி இருக்கு பிச்சு மாதிரி? மோர் சாப்பிட்றியா? மோர் சாப்பிட்றியா? சாப்பிடுவியா? அடுத்து போயிடலாம். உள்ள போயிட்டு குடுக்க போகும்போது கொஞ்சம் கூடவா? வாட்டர் கேன் வைக்க முடியல. இடம் இல்ல இல்ல கீழே வைக்க முடியாதுல்ல. வச்சு நின்னு ஐயா ஒன்லி சாமியார்களுக்கு தாமா.
வாங்க ஐயா. வணக்கம் சாமி. முந்தானே தால் இல்லையா? முந்தானத்து இருந்துண்ணே. இல்ல இல்ல, அவரு அதை பாத்திரத்துல தண்ணி கேன் கொடுப்பா. வணக்கம் சாமி. சாமி, பிரீத்தி அம்மா அவங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க இன்னைக்கு. பிரீத்தின்றவங்களுக்கு பிரீத்தி பிரீத்தி ஆ உங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க சரிங்களா. இன்னைக்கு கிருத்திக நல்லா ஒரு சிறப்பாக ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. பாட்டி பாத்திரம் எடுத்துட்டு வா. பாட்டி பாத்திரம் பாத்திரம் எடுத்துட்டு வா. எங்க உன் பாத்திரம்? ஆ பாத்திரம் எடுத்துட்டு வா. அதே கொஞ்சம் நம்மள மாதிரி இருந்தா பரவாயில்லைங்கய்யா. கார்ல போறோம் கூட நின்று தண்ணி கேன் கேக்குறேன். கிடைக்குதே யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரியும் சிலர் இருக்காங்க. என்ன பண்றது? ஆ இல்லாதவங்க பரவாயில்ல. ஒரு சில நாட்களில் ரெண்டு மூணு சாப்பாடு கூட வருது சாதுக்களுக்கு. ஒரு சில நாட்களில் சாப்பாடே இல்லாமல் இருக்காங்க. அவங்க நிலைமையை நம்ம நினச்சி பார்க்கணும்ல. பா கார குழம்பா பெரிய கரண்டி, அது ஒரு கரண்டி போடா அந்த அளவுக்கு சரியா இருக்கும். சரியா இருக்கும் அவ்வளோ. மேலே உச்சியில் இப்படி கொஞ்சம் போடும்போது இப்படி ஒரு ஆட் ஆட்டு நாலு பக்கம் போயிடுச்சுன்னா ஊறி ஈத்துக்கும் சாதத்தில். கிரிவலை போறீங்களா? தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடுப்பா, வாங்கிக்கோங்கம்மா. அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பா, அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பா. என்ன வருமா? சரி, கிரிவலை கிரிவலை காலையிலே போக வேண்டியதானே, அந்த வெயிலில் கால் சுடுமே. ஆ அப்படியே வச்சு அடியில இருக்கு பாட்டி. குழம்பு சாதத்தை மேல போடவே சாம்பார் கீழே போயிடுச்சு, சாதம் மேல வந்துச்சு. அப்படியே உட்காந்து சாப்பிடு, அத அந்த தாண்டி விட்டு வந்துருப்பா பாட்டி. இல்ல இல்ல சாமி, நம்ம யூடியூப் சேனல் மவுண்ட் ஷோ. மவுண்ட் ஷோ மவுண்ட் ஷோ யூடியூப் சேனல். மவுண்ட் ஷோ மவுண்ட் சிவம் மவுண்ட் சிவம் அன்னதானம். வாழ்க வளர்ந்த. சாப்பிட்டீங்களா? யா எங்க ஆளே பார்க்க முடியல. இப்ப கூட அவங்க வந்தா யாருமே காணும். ஓ இங்க போயிட்டு வரீங்களா? சரி சரி சரி, ஒரு வாங்கிட்டு வருங்க ஐயா. வாங்கிட்டார் வாங்கிட்டார். சாப்பாடு வாங்கிக்கோங்கய்யா. அக்கா அது காரகம் கரெக்டா இருங்க. புரியல. சாதம் அப்படி பூம்பா போடாத ராஜா, பரவலா போடு. ஏன்னா பூம்பா போட்டு நீ சாம்பார் ஊத்தினா கீழே இறங்கிடும் சாம்பார். குடு குடு குடு. இப்ப குழந்தை வச்சிருக்கேன் பருப்பு. அதோட நிறுத்திக்கோ, வேணும்னா இன்னொரு பிளேட் போட்டு விட்டுலாம். ஓடிபி 688595 6885
ஏய் 688 995. தண்ணி தண்ணி கொடுப்பா, கவரை கீழே போடக்கூடாது, கவரை ஃபுல்லாக வண்டிக்குள்ளே போட்டுருங்க. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, ஊருமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமாளே. அங்கன்னா என்ன இடிச்செல்லாம் கொட்டி வச்சுக்கிறாங்க குளத்துக்கு பக்கத்தில், அந்த பில்டிங் இடிச்சிட்டாங்களா? போலாமா? அவங்க தான் நீ பண்ணுறேன் நாலு பேர் கொடுத்துருப்பா, பாத்திரத்துலேயே வாங்கிப்பாங்க. பிளேட்டில் வாங்கிக்கிறீங்களா ஐயா? எங்கே உங்கள் பாத்திரம்? சரி சூடாவே சாப்பிடுங்க. அப்போ கரணி எங்க உள்ள போட்டீங்களா? அதுல போட்டுருக்க மாட்டாங்க, சாம்பார் உள்ள போட்டுட்டு இருப்பாங்க. உள்ள போயிடுச்சா பாரு, எங்க போட்டீங்க? இது உள்ள போட்டுக்கிறீங்க, நான் இதான் போட்டு எடுத்து இங்க வைப்பா, அப்படி வைப்பான்னு கொடு 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 சாம்பார் போட்டு சாம்பார் ஓட்டிச்சா? ஒரு கேன் கொடுப்பா, அதை கழுவிடலாம். எங்க இந்த ஆச்சுன்னு தெரியல இந்த சம்பவம். வணக்கம் ஐயா. நான் பவுச்ச கைட்டு எங்க போயிருக்கீங்க? ஆளே பார்க்க முடியல, நீங்க மறந்துட்டீங்க. இப்ப கூட உங்க ஏரியாவில பாத்துட்டு தான் வரேன், நீங்க ஆள் இல்ல. அந்த மாதிரி எங்கேயாவது கிளம்பிடுறீங்க, நான் என்ன பண்ண முடியும்? நான் வர டைமிங்ல நீங்க ஆள் இருந்தா கூட முடியும். ஒருத்தர் கூட இல்ல சாம்பார் ஊத்திட்டு கரண்டி எடுத்து மேல வச்சிருப்பா. என்ன ஒர்க்கு கிளம்புறீங்க? எங்க கோயில பூஜை பண்றது? அப்படியே அப்படியா? போயிட்டு மாலை பழம் வாங்கிட்டு போயிட்டு சாமி வச்சு முடியாது. இப்ப போனா ஈவினிங் வெளியே வர்றது. அப்படியா? கார்னர் வரைக்கும் வந்து கொடுத்துட்டு போயிருங்க, செங்கர் ரோடு வரைக்கும். ஆ சரி, ஓகே. அங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 30 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு கிளம்புங்க. சரி, அதை நான் பார்த்து. சாமி சாப்பாடு வேணுன்ற வந்து வாங்கிக்கோங்க.
கொடுப்பா கொடுப்பா. ஒருத்தர் முடியாம ஏத்திட்டு முடியல, ரெண்டு நாளா கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவார் அவரு தானே. என்னாச்சு, ஜுரமா? ஏன் ஏன் ஜுரமா அவருக்கு? சாப்பிடலாம் இல்லையா? மழையில் நஞ்சாரா? இந்த காசுக்காக மழையிலேயே நஞ்சிட்டு உட்காடுறாங்க. போற வரவங்க ஏதாவது காசு கொடுப்பாங்க? காசுக்காக காசை வச்சு என்ன பண்ண போறீங்க? மூணு வேலையும் எப்படி, ரெண்டு வேலையாவது நல்ல உணவு எப்படியோ வந்துடுது யாரோ ஒருத்தர் மூலியமா. அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? அப்புறம் தேவையானது அப்பப்போ யாராவது ஒருத்தவங்க வேட்டி கீட்டி ஏதாவது ஒன்று வாங்கியாந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. காசை வச்சு என்ன பண்றீங்க? இங்க வந்து அந்த காசு பற்றி சிலருக்கு போக மாட்டாங்க. யாரும் ஒரு ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க. கூட யாரும் போகல. ஆம்புலன்ஸே கூட்டு போயிருக்காங்க. ரெண்டு நாளா சாப்பிடவே இல்லையா அவரு? அப்படின்னா சாப்பிடுறீங்க எல்லாத்தையும்? ஆள் நல்லா தான் இருக்கிறாப்புல. நீ வேற நிசா பண்ணா யாருக்கு தெரியும் நீ நிசா பண்றியா பண்ணலையான்ட்டு? எங்களை மாதிரி சாதுக்கலாம்னு யாராவது தேவழியில வராரு கார்ல. அவரும் ஜோர் கொடுக்குறாரு, அவரு தனியா கூப்பிட்டு பைசா கொடுக்குறாரு, அவரும் சொல்றாரு மரு மாமனாரு. அப்புறம் எப்படி நாங்க அதுக்கு உதவி செய்ய முடியும்? நீங்களே சொல்லுங்க. மனிதாபிமான அடிப்படையில செய்யறது யாரா இருந்தாலும், மனிதாபிமான எல்லா மனிதன் அவ்வளவுதான். அதை நினைச்சுதான் இப்ப தூக்கி வண்டியில தூக்கி போட்டோம். ஆம்புலன்ஸ்க்கு போலீஸுக்கு சொல்லி நான் ஆம்புலன்ஸ் கொண்டார சொன்னதும் நாங்க தான். சாம்பார் குழம்பு ஊத்து, கார குழம்பு ஊத்து. ஆறு போலீஸ் போட்டிருக்காங்க சார். போட்டிருக்காங்க. அது இல்லாம ஒரு ஜீப் ரோந்து ஒண்ணு போட்டிருக்காங்க. குற்றங்களை தடுக்கிறது தான் சாமி போடுறாங்க. நிறைய குற்றங்கள் நடக்குது. அதாவது வரவங்க சாதுக்கள் வரீங்கன்னா உங்க நோக்கத்தோட நீங்க தேவையில்லாத இன்னும் இல்லற வாழ்க்கை அங்க தொடர்ந்து தொடர்றதால தான் பிரச்சனை ஆகுது. பழைய சிவா டோக்கன் போடுறாங்க போல பாசு. யாராவது ரெண்டு கைராக 10 பேர் கைராக எடுத்து யாருக்கு டோக்கன் எல்லாம் போட்டா எல்லா பிரச்சனையும் ஒழிக்கலாம் சாமி. அது கொஞ்சம் நல்லதுதான். ஐடி கார்டு கொடுத்தா எல்லா பிரச்சனைகளும், நிறைய பிரச்சனைகள் ஒரு விவசாயம் பண்றோம், ஒரு பயிர் வைக்கிறேன், உள்ள நாலு களை இருக்கும் போது அந்த களைகளை எடுக்க வேண்டியதுதான். அதுதான், அது எடுத்தாதான் நல்லா இருக்கும். பயிர் நல்லா இருக்கணும்னா நம்ம களை எடுத்துதான் ஆகணும். அந்த மாதிரி உண்மையான சாதுக்கள் மத்தியில சில போலிகளை எடுத்துதான் ஆகணும். அதனாலதான் கவர்மெண்ட் இந்த சில விஷயங்கள் டிக்டாக் பண்றாங்க. இல்ல சாமி, ஒரு சிலர் என்ன பண்றாங்க,
ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இங்க இருந்து மாசம் மாசம் கலெக்ஷன் பண்ணி வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வராங்க. அதான் அதனாலதான் முதல்ல காசு கொடுக்கறத கண்டிப்பா தவிர்க்கணும் சாமி. சாப்பிடுண்ணா. எங்க சாப்பிடுங்க, சும்மா கொஞ்சம் சாப்பிடுங்க. ஒரு பிளேட் கொடுக்கும் இருக்கு பாட்டி, வாங்கிக்கோ. இருக்கு இருக்கு, வாங்கிக்கோ. இங்கே ஒரு பிளேட் கொடுப்பா தம்பி, சாம்பார் பிளேட். ஆமாண்ணா, டெய்லிலாம் இல்லை, மாதத்தில் ஒரு 15-20 நாள் பண்ணுறோம். 15-20 நாள் அண்ணன். ஏன் நீ சாப்பிடலையா? தண்ணி குத்துட்டியா? ஓகே சார், போயிட்டு சாப்பிட்டோம். அவ்வளவுதான் போ, ஐயா. ஒன்லி பிளேட்ல தான், பார்சல்லாம் கிடையாது, வீட்டுக்கு பார்சல்லாம் கிடையாது. என்னங்க வாங்கி சாப்பிட்டுக்கோங்க பசிக்கு. ஐயா ஒன்லி சாதுக்களுக்கு தான் ஐயா, போச்சுக்காது. போதுன்றத கொடுப்பா, வந்த அந்த கார குழம்பு ஊத்துப்பா. மணிண்டா கார குழம்பு. புதுசுங்க ஐயா, தெரியாது, நிறைய தான் கொடுப்பாங்க, கத்துக்கணும். யாரா இருக்கு எவ்வளவு கேட்பாங்க, கத்துக்கிட்டோம், அவங்களாவே கத்துக்கிட்டோம். பாதி பாதி ஊத்து கீழே போவோம், அதுக்கு மேல ஊத்துவோம். அவ்வளவுதான், சரியாது. நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க, எப்படி இருக்கு இப்ப தானே, எப்படி இருக்கு, என்ன கொடுத்தோன்னு தெரியும். இல்ல இவங்க கிட்ட கொடுத்து வாங்கிக்கோங்க தம்பி, நீங்க சாப்பிடுங்க. கம்மியா கேக்குறாரு, நீ சூப்பரான சாபம், நீ தான் போடுற நல்ல காரம் குழம்பு. சாப்பிடுப்பா, சாப்பிடுப்பா. போடவே முடியல, சாப்பிடு சாப்பிடுங்க.
சரிப்பா ஆ அனுப்புறேன் பா. கூப்பிடுங்க சாமி வாங்க. சாப்பிட்டீங்களா? தட்டில் கொடுக்குவா? ஒன்று காணும். என்ன இருக்கணும்? தண்ணி பாட்டில். தண்ணி பாட்டில் முன்னாடி இருக்கு சாமி. பதறாதீங்க பதறாதீங்க, அமைதியா இருங்க. மூணு நாள் ஆச்சு நம்ம சாப்பாடு சாப்பிட்டு. ஏன் வெளியில போயிட்டீங்க? ஓ அப்படியா, சரி சரி. இன்னும் போட்டு கொஞ்சம் குழம்பு. பெரிய பாத்திரம் வாங்கிட்டீங்க பொழுதா? இல்லை சாமி, எல்லாம் அதே பழைய பாத்திரம் தான். ஏ மோர் இருக்காயா? ஆ இருக்குங்க. தயிர் கொடுத்துருவா, சாம்பாரா? மோர் 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 தண்ணி அங்கே வாங்கிக்கோங்க. ஜெகன் அந்த பக்கம் நின்று கொடுத்துருப்பா, இந்த பக்கம் வந்துரு. இப்படி வாங்கிக்கணும், இப்படி போனாங்கன்னா அப்படி தண்ணி கொடுத்துரு. ஏன்னா இப்படி போக மாட்டாங்க ரோடு, இந்த பக்கம் பைக் கார்லாம் பஸ் எல்லாம் வரும். இப்படி ஆ அப்படி நின்று கூட கொடுத்துரு. இல்லை அப்படியே எடுத்துன்னு போய் லைனா எல்லாரும் கொடுத்துரு. ஏதாவது ஒன்று பண்ணு. காரக்கால் அங்கே வரும்போது நம்ம ஊர் வாங்கிக்குவேன். சரி சார், உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. ரைட்ல வேணுமா? வேணும். கார குழம்பா? என்ன சாதம் வேணுமா? தயிர் ஒரு கண்டு ஊத்திட்டுங்களா? தயிர் கிளாஸ் எடுப்பாரு. சரி வாங்கிக்கோங்க. ஆ ஏன் அவர் வரலையா சாமி? வர சரி, டைம் ஆயிடுச்சு சாமி. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு, சீக்கிரம் வர சொல்லுங்க. நீங்கள் பிளேட்ல வாங்கிக்கோ. ஐயா கார குழம்பா தயிருங்களா? போதுங்களா? என்ன கொடுக்குங்க? ஏன் எப்ப பாரு உங்களுக்குள்ள இந்த ஒரு காம்படிஷன்? முன்னாடி போறவங்க சாப்பிட்டா பின்னாடி இல்லாமல போயிடும்.
உங்க இடத்துல தாங்க இந்த பிரச்சனையா வருது சாமி. போயிட்டு அவரு கொடுத்துட்டு ஒரு தனி கண்ணோட கொடுத்துட்டு வந்துரு. ஆ வாங்கிக்கோங்க சாமி. என்ன சாமி வேணும்? மோரா. பாண்டியகாலுக்கு தண்ணி அங்கே எடுத்துக்கோங்க, அதை வச்சிருக்காங்க சார், எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தண்ணி கொடுத்துருப்பா, மோர் மோர் தான் வாங்கிக்கோங்க சாமி. உங்களுக்கு கார குழம்பு வேணாலும் வாங்கிக்கோங்க, மோர் வேணாலும் வாங்கிக்கோங்க. ம் ஏன் உடம்பு சரியில்லைங்களா? இல்லைங்க, மோர் சாப்பாடு சாப்பிட சொல்லிக்கிறாங்க. வாங்கிக்கோங்க சாதம், அப்படியே ஊற்றிடுவா, இதுலேயே ஊற்றிடுவா. போதுங்களா? இல்ல நீங்க உள்ள உட்காந்துட்டீங்கன்னா சாமி, லைனா புளிய மரம் இருக்குல்ல, உள்ள தெரியல. நீங்க அங்க இந்த எட்ஜ்ல உட்காந்தீங்கன்னா தெரியும், பிளாட்ஃபார்ம் உள்ள உட்காந்தீங்கன்னா தெரியாது. நான் உங்களை கிராஸ் பண்ணும்போது பார்த்தா உள்ள உட்காந்துருக்கீங்க, அதனாலதான் சரி சென்டர் அங்க நிறுத்திட்டேன். அவங்களுக்கும் உங்களுக்கும் அப்படி இல்ல சாமி, போதுன்றதுதான் சாப்பாடு, அதுக்கு போய் எதுக்கு நமக்குள்ள சண்டை? சாமி வரும்போது நல்லா கழுவிட்டு வாங்க சாமி, இல்ல பிளேட்ல வாங்கிக்கோங்க, கோச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த பாத்திரம் மற்றவங்களுக்கு எச்ச போக கூடாது சாமி. இதுலயே ஊத்திருவா? கொஞ்சம் வச்சிருக்கீங்களா?
நல்லா இருக்கா சாமி? அருமையா இருக்குது. ரெண்டாவது வாட்டி வந்துக்கிறேன். சாப்பாடு, குழம்பு, சுவை சுவை நல்லா இருக்கா? சுவை அதனாலதான் ரெண்டாவது வாட்டி. ஃபர்ஸ்ட் வாட்டி வாங்கிட்டு நிறைய சாப்பிட்டு நல்லா இருக்கு சாமி. ஆ தரேன் சாமி, தரேன். வச்சுட்டு வாங்க, நான் தரேன். சாப்பிடுங்க சாமி, வயிறால சாப்பிடணும். நல்லா இருக்கா சாமி? கொஞ்சம் சாதம் கொஞ்சம் மோர் மட்டும் எதுவும் பாத்திரம் இல்லைங்க ஐயா. கொஞ்சம் தூக்கி குடிச்சுட்டு அவட்ட கொடுத்துருட்டு. கொஞ்சம் ஒருத்தங்க மாறு தூக்கி குடிச்சேன். போதும் சார். எந்த ஊர் ஐயா நீங்கள்? திருச்சியா? திருச்சியா? திருச்சி. சென்னையில் வாங்க படித்தது எல்லாமே எஸ்ஆர். அப்படியா? என்ன என்ஜினியரிங்க? எம்பிஏ. எம்பிஏ. என்ன திடீர்னு துறவி வாழ்க்கை? சொல்கிறேன், உங்களை தான் சந்திப்பேன்ல ஒரு நாலு நாளைக்கு மறுபடியும் கிளம்பி. அப்படியா? இன்னைக்கு கொஞ்சம் லேட்டுங்க, நான் முடிச்சுட்டு வந்து தனியாக பார்க்குறேன். என் பேர் சிவராமன், நானும் எம்இ தான். இப்போதைக்கு விவசாயம் பண்றேன். அது இல்லாம ரெண்டு மூணு தொழில் பண்றேன். ஆனா என்ன தொழில் யாரு கேட்டாலும் விவசாயம் தான். ஆ நன்றி ஐயா, நன்றி. வெயிட் பண்ணுவோம். இங்கே தானே இருப்பீங்க? பேருங்க பிரபுங்களா? போலாம்ப்பா, டைம் ஆயிடுச்சு. பாரு குழம்பு நல்லா இருக்கு, அதனால ரெண்டாவது முறை சாப்பிட்றேன்னு சொன்னார் அவர். ஒயிட்டு தலை. சரி சாமி. சாம்பார் அதிருதா? சாமி வரட்டுங்களா? சந்தோஷமா சாப்பிடுங்க, நல்லா இருக்கா? பாட்டி வேகமா வாங்க. சாப்பிட்டீங்களா? சரி சாமி வாங்க. சிவாய் தண்ணி கொடுப்பா ஜெகனே. வாங்க பாட்டி. சாமி வாங்க பாட்டி. கொஞ்சம் ஒரே ஒரு கரண்டி வச்சிருங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான், அதுக்கு மேல வேண்டாம். நீங்க சொன்னதாலதான் மச்ச கார குழம்பு ஐயா. சரி ஐயா, அவனுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு. என்னுடைய ஆசையை தீர்த்து வச்சுட்டீங்க. நீங்களும் என்னுடைய ஆசையை தீர்த்து வச்சுட்டீங்க ஐயா. என்னது மாத்திட்டீங்க. சரிங்க, முடிச்சுட்டு வரேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு 2 hours கரண்ட் இல்லாம இருந்துச்சுங்க ஐயா. ஆ அதை கொடுத்துருங்க. என்ன ஐயா வேணும்? மோர கார குழம்பா? மோர்
தண்ணி கொடுப்பேன், தண்ணி கொடுத்துட்டியா? ஆ, அவர் நம்ம கிட்ட தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட மாட்டார் அவரு. இல்ல நீ சாப்பிடு, நீ தான் பசி எடுக்குதுன்ற, நீ சாப்பிடு. சாமி வந்து வாங்கிக்கங்க. நீங்க ஐயா கொடுத்துட்றேன் சாமி, போதுமா பாருங்க. தயிர் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, ஓ சூப்பர். தயிர் எனக்கு இருக்கு, தயிர் சாப்பாடு இருக்கு. அப்படியா? நீங்க என்ன சாப்பிட்டு வாங்க. உப்பு கரெக்டா இருக்கு சாமி, உப்பு எல்லாருமே சாப்பிட்டாங்க. யாரும் இன்னைக்கு உப்பு குறவா இருக்குன்னு சொல்லல. வேணுங்க சாப்பிடுங்க. வேணா பசங்க கொஞ்சம் வேணுனா குழம்பு, குழம்பு வேணா வாங்கிக்கோங்க. அம்மா வேணுன்ற அளவு கொடுப்பா. நீலகண்டா வேணுன்ற அளவு கொடு, நிறைவா கொடு. சாமி இவங்க சாப்பிட்டோம், நம்ம போய் கொடுத்துட்டு வந்துருவோமா? பசிக்குதா உங்களுக்கு? ஃப்ரீயா தான் இருக்கீங்களா? போங்க சாமி, இன்னைக்கு லேட்டாக பண்ணிட்டேன். பசி டைம்ல கொடுத்துட்றேன் சாமி எல்லாருக்கும். நீங்க சாப்பிடுங்க, நான் வந்து உங்ககிட்ட எங்க உட்காந்தே கூட சாப்பிட்றேன். இன்னைக்கு ஒரு 2 hours கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு சாமி. அரவு போடுறதுக்கு இந்த தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுவாங்கல்ல, அதுக்காக கொஞ்சம் வெயிட் ஆயிடுச்சு. ஆ, எல்லாருக்கும் கொடுத்துருவோம் சாமி. அவர் ஐயாவுக்கு கொடுத்துட்டு வந்துடுவோமா? கொடு முடியும் ஐயா. நம்ம சாப்பாடு கொடுக்காம கொடுக்காம போனா திட்டுறாரு சாமி. அன்னைக்கே ரொம்ப கோச்சிக்கிட்டாரு சாமி. சொல்லிட்டு வந்தாரு, நான் கேட்டேன், அவர் சொன்ன வண்டி இங்க நிக்கல, அவர் மட்டும் போயிட்டாரு அப்படின்னாரு. அன்னைக்கு இல்ல இல்ல சாமி, அன்னைக்கே அதெல்லாம் சொன்னாரு. தண்ணி கொடு. தயிர் மட்டுமா? சாப்பிடுங்க. தண்ணி எல்லாரும் கொடுப்பா கடை கடனே. ஒண்ணு இல்ல சாமி, டைம் பசி நேரம். ஐயா நீங்க வாங்கிட்டீங்கல்ல? யாருக்கு? ஐயா நீங்க உங்களுக்கு மட்டும் வாங்குங்க, இந்த கடைக்காருக்கு அதெல்லாம் தயவு செய்து வாங்காதீங்க, கோச்சிக்காதீங்க சரிங்களா? தவறா எடுத்துக்காதீங்க. என்ன கடை வாங்கி கொடுக்க மாட்டேன், ஏன்னா தவறான இது நம்ம பயன்படுத்த கூடாது. அப்படி கிடையாதுமா, நம்ம சைடு தவறு வராம பாத்துக்கணும். இது பணம் கொடுக்கறவங்க எங்கேயாவது கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துட்டு போறது கூடாது. அதை ரிஸ்க் எடுத்து கொடுக்குறோம், அதை நல்ல முறையில செய்யணும். ஒரு கொடுக்குறியா சனிக்கிழமை உங்களுக்கு எல்லாருக்கும் பிளேட் கொடுத்துறேன் சாமி. இரும்பு பிளேட்டா? ஏய் இரும்பு பிளேட்டா? என்ன பிளேட்டுன்னு கேக்குறேன். சில்வர் பிளேட்டா? சரி, கிளாஸ். மீடியம் சொன்னது கிளாஸா? தண்ணி கிளாஸ். தண்ணி குடிக்கிறேன். முதல்ல பிளேட் குடுக்குறேன், அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. ஐயா ஒன்லி சாதுகள் சாமி இறங்குது ஐயா, அது முத குடுக்குறேன், அதுக்கடுத்து கிளாஸ் கொடுக்கறது, அப்புறம் கொடுக்குறேன் சாமி. இதுவே பெரிய பட்ஜெட், அது உள்ள சாம்பார் அது கரண்டி விடாதுன்னு சொல்றேன். கவனம் ஃபுல்லா அங்க இருக்கணும் கொடுக்கும்போது. சாமி நல்லா இருக்கா? அருமையா இருக்கா? எடுத்துட்டு வரட்டும் கார குழம்பு கொஞ்சம். எல்லாம் மாறி மாறி போயின்னே இருக்குது. தயிர் ஒரு கரண்டி எடுத்துட்டு வரட்டா? நம்மளது தாழ்ச்ச தயிர். என்னது பொவன்ட்டவா? ரொம்ப நன்றி. பசி ஒரு 5 நிமிஷம் குடிச்சிடுறேன். போதும் போதும், இது போதும் சார். கொடு முடிய ஐயாக்கும் கொடுத்து அமிச்சிட்டேன். ரொம்ப கோவம் வருது அவருக்கு, நான் சாப்பாடு கொடுக்கலாம். வண்டி இந்த பக்கம் போச்சு, எனக்கு கொடுக்கலையா?
உரிமையோட திட்டுறாரு. அவ்வளவுதான் சாமி. இன்னொன்னு இருக்கா சாமி? இன்னொன்னு இருக்கான்? இன்னொன்னு இருக்கான்னு கேட்டேன். வேணாம் நிப்பாட்டே வேணாம். சாமி இன்னொன்னு இல்லையா? இதோ இவர் ஜெகனை கொடுக்கலான்னு. கண்ணா நீங்க ஒரு கடை கடன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல சாப்பிட்றீங்களா சாமி? ஓகே 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 சார். இல்ல பசிக்குது, அவங்கள சாப்பிட சொல்லிடுறேன். ஒரு அஞ்சு நிமிஷம் கடை கடன் சாப்பிட்டாங்கண்ணா அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்றேன். வாங்கிட்டீங்கல்ல, திரும்ப திரும்ப என்னம்மா வாங்குறீங்க? ஒரே ஆள் எல்லாமே வாங்கினீங்கண்ணா. கடை வச்சிருக்கீங்க, ஒரு டைம் கேக்குறீங்க கொடுக்குறோம். அப்புறம் பாத்திரம்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு எப்படிமா கொடுக்குறது? ஏற்கனவே இப்போ ஜக்கில் தான் வாங்கி போனீங்க சாமி. தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடுப்பா, நீ சாப்பிடுப்பா. அம்மா தட்டு ஒரு கட்டு எடுப்பா. ம், பிரிச்சு பிளாஸ்டிக் உள்ளே போட்டுறேன். பிளாஸ்டிக்கை கீழே போட்டுருப்பா. இந்த குருஜி வர இருப்பார். பிடி 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 ஐயா. சுவாமி வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். சாப்பிடுறீங்களா? உட்காருங்க. வர மோரா, மோர் ஏதாவது பாத்திரம் தான் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல போட்டா கீழே இறங்கும். ஃபர்ஸ்டே கேட்டிருக்கல ஐயா. போதுமா? குடுத்து முடிச்சிட்டு சாப்பிடுறேன் சாமி. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. குடுத்து முடிச்சிட்டு சாப்பிடுறேன் சாமி. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. கிளம்பிடுறேன். ரொம்ப சுடுதா? நல்லா இருக்கா? ரொம்ப சந்தோஷம் சாமி. ரொம்ப நன்றி சாமி. உங்க ஆசீர்வாதம். குடுத்து முடிச்சிட்டு சாப்பிடுறேன் சாமி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மணி ஒரு மணி ஆயிடுச்சு சாமி. இன்னும் மொச்ச கொட்ட வேணுமா? ம், இதை எடுத்துட்டு வரேன். சாப்பிடுப்பா, நீ சாப்பிடு. பசிக்குதுனா சாப்பிடு. யாரா இருக்கீங்க? அங்கே பசிக்குதோ அங்கே அங்கே சாப்பிடுங்க. நான் கொடுத்து முடிச்சிடுறேன். போதுமா சாமி? ஆமாம் சார். சரி சாப்பிடுங்க சாமி. கோச்சிக்காதீங்க. நான் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது உங்களை பார்க்குறேன். சாமி தேவையான அளவு கேட்டு கொடுங்க சாமி. ஆ, வாங்கிக்கோங்கம்மா, வாங்கிக்கோங்கம்மா. பசியில் இருக்கவங்களாம் வாங்கிக்கோங்க.
எந்த ஊர் ஐயா? கிரிவலம் போறீங்களா? எந்த ஊர்? ஆறு பாக்கமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சும்மா நம்ம ரெகுலராக கொடுக்குறோம்ல, மாசத்துல ஒரு 20 நாள் கொடுக்குறோம். என்ன சொல்றீங்க? ஒன்றும் இல்லை, எல்லாம் சாப்பிட்டோம்ல, சந்தோஷமா சாப்பிடுங்க. இல்லை, இன்னைக்கு ஸ்பான்சர் அதிகம், இந்த மாதிரி ஸ்பான்சர் அதிகமாக இருந்தால் எல்லாரும் கொடுத்துட்டு போகலாம். நைட்ல தயிர் சாப்பிடுவீங்களா? ஒன்னும் சளியெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் ஒன்று பழகி பழகிடுச்சு. வாங்க வாங்க சாருமா. என்ன சாமி வேணும்? தட்டா? கொஞ்சம் காரக்குழம்பு. வெறும் தட்டு மட்டும் வேணுமா? என்ன சாமி? சாப்பாடு வேணும். தட்டு கொடுங்க, தட்டு கொடுங்கன்னு கேக்குறீங்க. காரக்குழம்பு கொடுக்கட்டுங்களா? காரக்குழம்பு வேணுங்களா? தயிர் இருக்கு, தயிர் வேணுமா? உங்களுக்கு காரக்குழம்பு? காரக்குழம்பு அதுலயே போடவா? தயிர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. போதுங்க, சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு வேணுங்களா? உங்களுக்கு வேணுங்களாம்மா? டக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு வேணுமா? ஆ, ஆமாம், தயிர் தான். அப்போ மீன் மட்டும் சாப்பிடுங்க. தயிர் சாப்பிடுங்க. அது கொஞ்சம் காலி ஆயிடுச்சுமா, அங்கே ஒரு ரெண்டு ஒரு 4 சாது வயசானவங்களுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு ஐயா என்ன வேணும்? மோரா? வாங்க, வாங்க வாங்க ஐயா. வாங்கிக்கோங்க ஐயா, வாங்க. வாங்கய்யா, வாங்கிக்கோங்க. எல்லாம் மொச்சக்காய் போட போடுன்னு காலி பண்ணிட்டாங்க சாமி. மொச்சக்காயெல்லாம் இல்லை.
ஐயா அதே கொஞ்சம் அங்கே ஒரு ஒரு அஞ்சு பேருக்கு போகுது அது கொஞ்சம் காலி ஆயிடுச்சு காலி ஆயிடுச்சு போட்டுங்களா கொஞ்சம் இன்னொரு பிளேட் கட்டு ஒன்று இருப்பா போதும் போதும் ஜெகன பிளேட் கட்டு ஒன்று பிளேட் கழிச்சு பிரிச்சு பிளாஸ்டிக் உள்ள போட்டுறேன் பக்கம் பின்னாடி பக்கமா போட்டேன் போலாமா சாம்பார் இல்லைங்க மோர் குழம்பு கொஞ்சம் மோர் குழம்பு வர வர சார் ஐயா வரட்டுங்களா நல்லா இருக்குங்களா சந்தோஷம் வர சாமி எங்கதான் உனக்கு பிடிக்குதுன்னு தெரியல எந்த அதுல ஊத்த முடியாது சாமி அதுல எப்படி ஊத்துவ கொஞ்சம் பெருசா டம்ளர் மாதிரி எடுத்துட்டு ஊத்தி கொடுக்குறேன் தண்ணி முன்னாடி வாங்கிக்கோங்க வீட்டுல கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் காட்டு விலங்குகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் சாமி பிரச்சனை சாமி சட்டப்படி குற்றம் அது
போலாம். எதுக்குங்க? இல்லை வரவங்க அவங்க வந்து வாங்கி. அப்படிங்களா? பொன்னியரசிங்க ஐயா, நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்டா இருக்கும், சாப்பிட இல்ல சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு. அப்படிங்களா? இனிமேல் சாப்பிட முடியாது, வாங்கி வச்சுட்டீங்கன்னா சரி, நோக்கி பார்த்துக்கலாம். சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். அவ்வளோதான், வேற ஒன்று. சாப்பாடு வேணுங்களா? ஐயா மோர் தான் இருக்கு, தயிர் தான் இருக்கு. சொல்லுங்க. ஆமாம் ஐயா, அது ஒரு பாட்டிக்கு கொஞ்சம் போதுங்க ஐயா. ஒரு நாலு பேர் வயசானவங்களுக்கு போதும், அவங்க மோர் சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடு வரட்டுமா, தரமா இருங்கம்மா, எல்லாருக்கும் இருக்கு, வரட்டுமா தரேன். பெரிய தட்டை கொண்டு வரோம், வரட்டும் வரட்டும் வரட்டும். இருங்கம்மா. ஏமா இல்ல, அது மாதிரி வீட்டுக்கு எல்லாம் கொடுக்கறது இல்ல. போமா, அவருக்கு ஒரு தண்ணி கேன் கொடுப்போம்.